அரசியல் தெளிவோம். விஜய் மக்கள் இயக்கத்தின் நெல்லை மாவட்ட தலைமை தொண்டரணி சார்பாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையினருக்கும் ஊர்காவல் படையினருக்கும் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தேசிய ஊரடங்கு நேரத்தில் இரவு பகல் பார்க்காமல் மக்களுக்காக தன் உயிரை துச்சமென மதித்து நடு வீதிகளில் இறங்கி நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் காவலர்களுக்கும் ஊர்காவல் படை நண்பர்களுக்கும் அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக முதற்கட்டமாக தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் நெல்லை மாவட்ட தலைமை தொண்டரணி சார்பாக திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையர் திரு அர்ஜுன் சரவணன் அவர்களிடம் 240 தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட தொண்டரணி தலைவர் ஹெச் ஜாகிர் ஹுசேன் தலைமை தாங்கினார். ஜோசப் ரித்திஸ், மைதீன் மற்றும் ஐடெக் ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இது குறித்து நெல்லை மாவட்ட தொண்டரணி தலைவர் ஹெச் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். தனித்திரு விழித்திரு, வீட்டிலேயே இருப்போம், கொரோனாவை விரட்டுவோம். இதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி காவல்துறையினர் எவ்வளோ தூரம் ராத்திரி பகலாக போராடிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு பாதுகாப்பாக வெளியில் உழாகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதில்லை. அந்த இரவு பகல் பாராமல் நமக்காண்டி உழைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கம் நெல்லை மாவட்ட தலைமை தொண்டரணி சார்பாக வாட்டர் கேன்களும் பிஸ்கட்டும் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை பார்த்து இதே மாதிரி இன்னும் நிறைய ஆட்கள் உதவுறதுக்கு முன்னாடி வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான். காவல்துறையினருக்கு மட்டும் இல்லாமல் செவிலியர்களுக்கும் டாக்டர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் அவங்க அவ்வளோ பேருமே நம்ம நாட்டுக்காண்டி இப்போ பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வெளியிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பாதுகாத்துட்ருக்காங்க. நம்ம அவங்களுக்காண்டி செய்யணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், நாம் எல்லோரும் வீட்டில் இருப்போம், நம்மளை நாமளே பாதுகாப்போம், நம்ம நாட்டை காக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாருமே வீட்டிலேருந்து கொரோனாவை முழுமையாக தடுப்போம். நாம் காவல்துறைக்கு இந்த நேரத்தில் முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். என்ன காரணம்னா, மற்ற ஊர்களை விட நம்ம நெல்லை மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா முழுமையாக பாதுகாப்பு கொடுத்து எல்லா இடங்களையும் பரிசோதனை பண்ணி ரொம்ப சோதனை உட்பட்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. அப்படி இருந்துமே வெளியில் நிறைய பேர் நடமாட்டம், நாங்களே வரும்போது இப்போ கொண்டு வரும்போது 2-3 இடங்களை பார்த்தோம், நிறைய மக்களை வெளியில் நடமாட்டத்தை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் அதோட விழிப்புணர்வு புரியலையா, இல்லாட்டி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்களா என்னன்னு தெரில. இந்த நேரத்தில் நம்ம காவல்துறைக்கு ஒத்துழைப்பு முழுமையாக கொடுக்கணும். நம்ம எல்லோரும் வீட்லேயே இருக்கணும். அதுதான் காவல்துறைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காணிக்கன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லோரும் வீட்லேயே இருப்போம். காவல்துறைக்கு நெல்லை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்து தளபதி சொந்தங்கள் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.